வணக்கம், நான் ரேணுகா குணசேகரன். லீடர்ஷிப், தலைமைத்துவம் பற்றிய ஒரு புத்தகத்தை பற்றி தான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம். பால் ஜே மேயர், ராண்டி ஸ்லெஷ்டா என்ற இருவரும் உலக புகழ்பெற்ற லீடர்ஷிப் எக்ஸ்பர்ட்ஸ். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எழுதிய புத்தகம் தான் 5 பில்லர்ஸ் ஆஃப் லீடர்ஷிப், தலைமைத்துவத்தின் 5 தூண்கள். இந்த புத்தகத்துல ஒரு தலைவருக்கான அடிப்படை பண்புகள் என்ன, தனக்கு கீழ் பணிபுரிபவர்களோடு ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்துவது எப்படி, தொடர் வெற்றிகளை குவிக்க நமக்கு தெரிய வேண்டிய சூத்திரம் என்ன அப்படின்னு நிறைய விஷயங்களை இந்த புக்ல ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பில்லர், கிறிஸ்டலைஸ் திங்கிங், தெளிவான சிந்தனை. தெளிவான சிந்தனை எப்படி வரும்? முதலில் உன்னை அறிந்து கொள். நமக்கு என்ன வேண்டும், எதற்காக வேண்டும், ஏன் அது நம்மிடம் ஏற்கனவே இல்லை, நம்மால் அதை பெற முடியுமா, அதனால் யாருக்கு பயன், யாருக்கு பாதிப்பு, நம்மிடம் நாம் அதை அடைந்து விட்டால் நம்மை அது அழைத்து செல்லக்கூடிய இடம் என்ன, இப்படின்னு இந்த மாதிரி எல்லா குவெஷன்ஸ்க்கும் உங்ககிட்ட ஆன்சர்ஸ் இருந்தால் நீங்கள் தெளிவான சிந்தனையில் இருக்கீங்கன்னு அர்த்தம். தி செகண்ட் பில்லர், பிளான் அண்ட் பேலன்ஸ், திட்டங்களும் சமநிலையும். நம்மளுடைய திட்டங்கள் எப்பவுமே ஒரு பகல் கனவு மாதிரி இல்லாமல் நிஜமான ஒன்றா இருக்கணும். கனவுலையே கோட்டை கட்டாமல் நம்மளுடைய திட்டங்களை பேப்பரில் எழுதி பழகணும். நியூமெரிக்கல் வேல்யூஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. முதல்ல எந்த ஏரியாவில் கட்டணும், எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கணும், என்ன பட்ஜெட்டில் இருக்கணும், என்ன மாதிரியான டிசைன், இன்னும் சொல்லப்போனால் என்ன கலரில் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப அவசியம். அதை நீங்கள் எழுதும் பொழுது தான் உங்களை நீங்களே மதிப்பீடு செய்வீங்க. 1 கோடி ரூபாயில் வீடு கட்டலாமா, 50 லட்சத்தில் வீடு கட்டலாமாங்கிற புரிதல் உங்களுக்கு இருக்கணும். ஏன்னா அதே ரேட்டில் 3 BHK ஹவுசஸ் உங்களுக்கு எங்கே வேணாலும் கிடைக்கலாம். உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது தெளிவாக இருக்கணும். இதையே நீங்கள் இப்போ தலைமை பண்போடு ஒப்பிட்டு பாருங்கள். ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் எப்போ ஆரம்பிக்கணும், எப்போ முடிக்கணும், எவ்வளோ ரிசோர்சஸ் தேவைப்படுவாங்க, அதுக்கான ஸ்கில் செட் என்ன, ஏதாவது சிக்கல் வந்தால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ற மொத்த பிளானுமே உங்ககிட்ட இருக்கணும். சமநிலைன்னு பார்த்தோம்ல, உங்கள் வாழ்க்கை சக்கரத்தை 6 பிரிச்சுக்கோங்க. குடும்பம், நிதி, மனம், உடல், சமுதாயம், ஆன்மீகம் அப்படின்னு இந்த 5 விஷயங்கள்லையும் நீங்கள் தற்போது என்ன நிலையில் இருக்கீங்க, இது எல்லாத்தோட சதவீதத்தை சமநிலையில் கொண்டு வர்றது எப்படி அப்படின்னு யோசிச்சு நீங்கள் அதுக்காக உழைக்கணும். இதை ஏன் ஒரு தலைவர் செய்யணும் அப்படின்னா, தலைவர் தான் குழுவில் இருக்கிற எல்லாருக்குமான ரோல் மாடல். தேர்ட் பில்லர், பேஷன் அண்ட் டிசையர், பேரார்வமும் விருப்பமும். திறமை மட்டுமே ஒருவரை நல்ல தலைவராக்கிவிட முடியாது, அதற்கு ஒரு பேரார்வமும் விருப்பமும் அவசியம். நம்மளுடைய செயல்பாடுகளில் ஏதாவது ஒரு சிக்கல் வந்தால் சோர்ந்து போய்விடாமல் சிறப்பாக செயல்படவும் வெற்றி காணவும் அந்த பேரார்வம் மிக அவசியம். ஒரு தலைவர்கிட்ட இருக்கிற பேஷன் தான் தன்னுடைய சபார்டினேட்ஸ்க்கு ஒரு எனர்ஜியாக டிரான்ஸ்ஃபர் ஆகும். சில நேரங்களில் நம்மளுடைய பேஷன் வந்து ஆர்வ கோளாராக வெளிப்பட வாய்ப்பு இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் சரி செஞ்சிட்டோன்னா அதுவே நமக்கான புதிய வாய்ப்புகளை தேடித்தரும், நம்முடைய குழுவின் வெற்றிக்கு வழிவகுக்கும். குழுவோட வெற்றி மட்டும் இல்லாமல் தனிநபரோட வெற்றிக்கும் அது வழிவகுக்கும். ஃபோர்த் பில்லர், கான்ஃபிடென்ஸ் அண்ட் ட்ரஸ்ட், தன்னம்பிக்கையும் நம்பகத்தன்மையும். ஸ்பார்டகஸோட கதையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்பார்டகஸ் இளமை பருவத்தில் திருடர்களின் கூட்டத்துக்கு தலைவனாக இருந்ததாக இந்த புத்தகத்தில் குறிப்பிடுறாங்க. ஆனால் சிப்பாயாக இருந்ததாக தான் நான் படித்த ஞாபகம். ஸ்பார்டகஸ் தன்னுடைய தொண்டர்களோட தப்பித்து வரும்போது உயிருடன் பிடிக்கப்படுறாரு. அப்போ ரோம் நாட்டோட மனிதர்களை வெட்டி போடும் கொடூரர்களிடம் ஒப்படைக்கிறாங்க. அங்கிருந்தும் மறுபடியும் 70 தொண்டர்களோட தப்பித்து எரிமலைகள் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து மறைந்திருக்கிறார். அவர் வந்ததுக்கப்புறம் 100,000,000 தொண்டர்கள் அங்கேருந்து திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்காங்க. இந்த அடிமைகளின், இந்த பெரிய கூட்டத்தின் அடிமைகளின் தலைவனாக ஸ்பார்டகஸ் உருவாகிறாரு. ரோம் அரசு எவ்வளவு பெரிய படையை அனுப்பினாலும் அப்படியே துவம்சம் பண்ணுறாரு. அவ்வளவு பெரிய தலைவராக உருவாகிறாரு. 2 வருடங்கள் கழித்து நடக்கக்கூடிய ஒரு பெரும் போரில் ஸ்பார்டகஸ் இறந்துடுறாரு. ஆனால் ரோம் அரசுக்கு இது தெரியலை. அவர் இன்னும் உயிரோடு தான் இருக்காருன்னு நினச்சிக்கிட்டு அடுத்த போரில் யார் இங்கே ஸ்பார்டகஸ் அப்படின்னு கேட்கும்போது தொண்டர்கள் ஒவ்வொருவரும் ஸ்பார்டகஸோட மேலங்கி அணிந்து கொண்டு நான் தான் ஸ்பார்டகஸ், நான் தான் ஸ்பார்டகஸ்னு சொல்லியிருக்காங்க. இதில் யார் சொல்கிறது உண்மைன்னு தெரியாத போது அந்த கோபத்தில் எல்லாரையும் சிலுவையில் அரைஞ்சிடுறாங்க. இப்போ இதில் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும், உங்கள் குழுவில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்காக இப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை செய்வார்களா, இல்லை உங்களை போட்டு கொடுத்துருவாங்களா அப்படின்னு யோசிக்கணும். இந்த மாதிரி தன் தலைவனுக்காக தன் உயிரையும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த தொண்டர்கள் மீது, தங்களுடைய குழுக்களின் மீது ஒரு நம்பிக்கையை விதைக்கணும் அப்படின்னு இந்த புக்கில் சொல்கிறாங்க.
தன்னம்பிக்கை இல்லாதவன் பிறரிடம் நம்பிக்கையை விதைக்க முடியாது என்பது பால் அண்ட் ராண்டி சொல்றது. ஃபிஃப்த் பில்லர் கமிட்மெண்ட் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, உறுதிப்பாடும் பொறுப்பும். சிறந்த தலைமைக்கான அழகே தாங்கள் எடுக்கக்கூடிய முடிவில் உறுதிப்பாட்டுடன் செயல்படுவது, தவறுகள் நேர்ந்துவிட்டால் அதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்வது. ஆனால் இந்த காலத்தில் தனிநபர் நடவடிக்கைகளுக்கே நாம் பொறுப்பேற்றுக்கொள்வதில்லை. எனக்கு தெரியாமல் என் அட்மின் போஸ்ட் பண்ணிட்டாரு, சாரி அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆகிடுறோம். குழுவை என்றைக்குமே விட்டு கொடுக்காமல் இருப்பது தான் தலைமைக்கான அழகு. இன்றைக்கு குழு உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு தலைமைக்கான வாய்ப்பு நிச்சயம் வரும். அப்படி வரும்போது அதற்கு தகுதியானவர்களாக நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு இந்த புத்தகம் நிச்சயம் உதவும். வேறொரு நல்ல புத்தகத்தோட அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன்.